கோயில் பக்கம் எப்படி போனோம்? இந்த பக்கமா போனோம் சார். இந்த பக்கமாவா? மேற்கு பக்கமா போகுதுங்க சார். இப்படியே போனீங்கன்னா ஒரு அருவி வரும். சரி, அந்த இடத்துக்கு அப்படியே போனீங்கன்னா வழி குண்டும் குழியமா வரும். அப்படியே போனீங்கன்னா பாதை வரும். தாண்டி போயிடணும். நன்றிங்க. சரி சார். ஐயா நன்றிங்க. முக்கியமான விஷயம், அந்த இன்ஸ்பெக்டர் மனோஜ் குமார் அந்த காட்டு பகுதியில் அண்ணன் கூட விஷயமா விசாரிச்சத பார்த்தேன். ரெண்டு கண்ணால பார்த்தேன். உன் பகல்லே பசு மாடு தெரியாது, இதுல வேற ரெண்டு கண்ணால வேற பார்த்தாராம். முதலாளி நீங்க நினைக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான். அப்படியே இருந்தாலும் மருதன்னும் இன்ஸ்பெக்டருக்கு தான் பிரச்சனை. அது கூட பெரிய விஷயமா இல்லையே. நீங்க சொல்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் தான் ரெண்டு அண்ணன்களை கொலை பண்ணான்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. ஏன்னா காங்க என்ன நானும் இன்ஸ்பெக்டரை தாக்க போன அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஊர்லயே இல்லை. ஏன்னா இன்ஸ்பெக்டர் வேற கேஸ் விஷயமா வெளியூர் போயிருந்துருக்கான். நீ சொல்றத பார்த்தா இது சாமி குத்துமா தான் இருக்கணும். இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். நம்ம காட்டுல காய்ச்சி விற்கிறது அந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சா அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இருக்க மாட்டான். அப்புறம் ஜெயில களி தான் தின்னணும். களி தின்றது உறுதியாகி போயிடுச்சு. இவனும் கடையில் பொண்ணை போட்டு சரகிக்கிறானுங்க. ஏய் லெட்டர் கட். ஐய் நில்லு, எங்க போறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட சேர்ந்து குடிங்கடா. குடிச்சிருவோம் சார். குடிச்சிருக்கியா? அப்படியே காசியும் குடி சார். Thank you.
போர் அடிக்காம என்ன செய்யும்? என்னைக்கு அந்த லேடி கான்ஸ்டபிள் இந்த ஸ்டேஷனை விட்டு போச்சோ அன்னைக்கே மனசு உடைஞ்சிருச்சியா? ஏன் அந்த பொண்ணை நீ லவ் பண்றியா? உனக்கு அந்த புத்தி தானையா? ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா வடை இட்டி வாங்கி சாப்பிட்டியே, அது யாருடைய காசு? அந்த லலிதா குமாருடைய காசியா? பொம்பளை கிட்ட வாங்கி சாப்பிட்டேங்கிற ஒரு நன்றி கூட இல்லையா? சரி சரி விடு விடு. ஆனா ஒண்ணு சொல்றையா, இந்த ஸ்டேஷன் வழங்காதியா? அதுக்கு ஒரே ஒரு யோசனை, பேசாம இந்த ஸ்டேஷன் விட்டு ஓடிடலாம். கைதி ஐயா நம்ம ஓடுறதுக்கு, கான்ஸ்டபிள் ஐயா நம்ம புலம்பு போயிரும். ஹலோ எஸ்